அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 வருடங்களுக்கு பிறகு திருவண்ணாமலையில் நடக்கும் ஒரு அற்புதமான அதிசயத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலையில் சித்தர்கள் சூட்சும வடிவில் கிரிவலம் வருவதாக சொல்லப்படுது. பௌர்ணமி நாள் அன்று மட்டும்தான் கிரிவலம் வர வேண்டும் என்பதில்லை. வருடத்தில் 365 நாட்களுமே மலை வலம் வரலாம். கிரிவல பாதையான 14 கிலோமீட்டர் தூரத்தை பக்தர்கள் நடந்துதான் கடக்க வேண்டும். இடமிருந்து வலமாக மட்டுமே சுற்ற வேண்டுமாம். நமச்சிவாயா மந்திரத்தை உச்சரித்தபடியே சிவபுராணத்தை நாம் பாடல் செய்து கொண்டே கிரிவலம் வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலை கிரிவலம் வருவது உடலுக்கும் உள்ளத்துக்கும் நலம் தரும் நல்லதொரு நிகழ்வு. மலையின் மாண்பையும் கிரிவலத்தின் மகத்துவையும் உணர்த்த பக்தர்கள் பெருமளவில் இப்போது கலந்து கொள்வதாக சொல்லப்படுது. பக்தர்கள் மலை வலம் வருவதில் நீராடி தூய்மையான ஆடையை அணிந்து கொண்டு திருநீறு அணிந்து வேறு எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காமல் இறை சிந்தனையோடு மட்டுமே செல்ல வேண்டுமாம். உலகில் வாழும் அனைவரும் நலமாக வாழ வேண்டுமென மனதில் தியானம் செய்தவாறே வலம் வர வேண்டுமாம். ஒருவரிடமும் பேசாமல் பிறரிடம் தானம் வாங்காமல் காலணிகள் எதுவும் அணியாமல் வெறும் காலுடன் நடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ணாமலையை தொழுது கிரிவலம் வந்தால் மது மாது சூது கொலை களவு போன்ற 5 பாதங்கள் நம்மை விட்டு நீங்கும் என புராணங்கள் சொல்லப்படுது. கிரிவலம் வந்தால் பாவங்கள் முழுவதும் நீங்கிவிடும். மேலும் பாவம் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தையும் நமக்கு தோற்றுவித்துவிடும். வயதானவர்கள் உடல் நலிவுற்றவர்களும் கிரிவலம் வர வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்திலேயே பிரம்மதஸ்தி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலையில் பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் வருகின்றாங்க. கார்த்திகை பௌர்ணமி நாளில் அன்னை பராசக்தி அருணாச்சலேஸ்வரரை வலம் வந்து இடப்பாகம் பெற்றிருக்காங்க. அன்று சந்திரன் சூரியனிடம் இருந்து சக்திகளை அதிக அளவில் பெற்று அதை வெளியிடும் பூரண நிலவாக உலாம் வருகின்றாங்க. அந்த ஒளி மலை மீது பட்டு பிரதிபலிப்பது போது அது நமது உடலுக்கும் நமது மனதுக்கும் பற்பல நன்மைகளை நமக்கு தெரியாமலேயே செய்கின்றது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் பௌர்ணமி கிரிவலம் சித்தர்களால் சிறப்பாக போற்றப்படுவதாக சொல்லப்படுது. கிரிவலம் வரும்போது அங்கிருக்கும் சாதுக்களுக்கு அன்னமிடுவது சிறப்பாக சொல்லப்படுது. சாதுக்கள் வடிவில் சித்தர்கள் இருப்பாங்களாம். அவர்களுக்கு அன்னதானம் செய்வதால் நமது பாவப்பிணிகள் அகலும். இவ்வாறு கிரிவலம் செய்வதால் தான் முழுமையான பலன் கிடைக்கும் என்று சித்தர்கள் கூறியிருக்காங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் வரும் பக்தர்கள் ஒவ்வொரு மாத பௌர்ணமி நாட்களிலும் கிரிவலம் செய்வது வழக்கம். பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவாங்க. இதில் சித்ரா பௌர்ணமி வழிபாட்டுக்கு 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தருவாங்க. வருகின்ற 15-16 தேதிகளில் சித்ரா பௌர்ணமி நடக்க இருக்குது. இதையொட்டி பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்வது தொடர்பாக கலெக்டர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதாம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு சித்ரா பௌர்ணமி கிரிவலத்திற்கு அனுமதி அளித்து இருப்பதால் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் போக்குவரத்து சுகாதார வசதிகள் முழுமையாக செய்து தருவது குறித்து துறை வாரியாக ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு. சித்ரா பௌர்ணமி கிரிவலத்திற்கு வரும் 15 லட்சம் பக்தர்கள் வருவாங்க என எதிர்பார்க்கப்படுது. இதனால் பக்தர்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகள் அனைத்துமே செய்து தரப்படுவதாக சொல்லப்படுது. ஆன்மீகத்தில் புகழ்பெற்ற இடமாக திகழ்கின்றது திருவண்ணாமலை. பஞ்சபூதங்களில் ஒன்றாகவும் சைவ குரவர்களால் பாடல் பெற்ற தலமாகவும் சிறப்பு பெற்ற கோவிலாய் இந்த கோவில் இருக்குது. இங்குள்ள அண்ணாமலையார் கோவில் சுமார் 1100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு தொடர்ந்து சோழர்கள் பாண்டியர்கள் போன்றவர்களால் சிறப்பு பெற்ற கோவிலாய் இந்த கோவில் இருக்குது. இக்கோவிலில் 100க்கும் மேற்பட்ட சன்னதிகள் இருக்குது. இறை உருவங்கள் செப்பு திருமேனியங்கள் ஓவியங்கள் போன்றவைகள் தீர்த்த குளங்கள் ஆயர்கால் மண்டபம் வானுயர்ந்த கோபுரங்கள் இக்கோவிலின் சிறப்புகளாக சொல்லப்படுது. 25 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கு இந்த கோவில். தமிழ்நாட்டில் 2வது உயரமான கோபுரமாக சொல்லப்படுது.
சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக சொல்லப்படுது. இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்றாக இருக்கு. திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமைக்குரிய தலமாக சொல்லப்படுது. பிரம்மாவிற்கும் திருமாலுக்கும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று வாக்குவாதம் எழ, இடையில நெருப்பு பிளம்பு தோன்ற நம்மில் யார் இதன் அடியையும் முடியையும் காண்கிறோமோ அவர்களை பெரியவர்கள் என்று உரைத்திருக்காங்க. அதன் அடியைக்கான திருமால் அவதாரம் பன்றி அவதாரமாக எடுத்தும், நிலத்தினை குடைந்து சென்று பல ஆண்டுகள் பயணம் செய்தும் அடியை காண இயலாமல் திருமால் திரும்ப அன்னை வடிவெடுத்து முடியை காண சென்றிருக்காரு பிரம்மா. வானிலிருந்து கீழே வரும் தாளம்பூவிடம் இது யாதென வினவ, அதற்கு இது சிவபெருமானும் நான் சிவராயன் தலையில் இருந்து பல ஆண்டுகளுக்கு விழுந்து கொண்டிருக்கிறேன் என்று உரைத்து, தாளம்பூவிலும் நீ திருமாலிடம் நான் இந்த நெருப்பு பிளமாக நின்ற சிவனின் முடியை கண்டுவிட்டேன் என கூறும்படி கேட்டிருக்காரு பிரம்மா. அதன்படி தாளம்பூவும் கூறியது. தன்னால் கண்டறிய இயலவில்லை என பிரம்மாவிடம் கூறி, திருமாலிடம் நீ எனக்கு ஒரு குழந்தைக்கு ஒப்புவான் என கூறி எல்லை நகையாட, இதனால் கோபமடைந்த சிவன் பிரம்மாவிடம் பத்ம கர்ப்பவத்தில் நீ திருமாலின் உந்தி கமலத்தில் பிறப்பான் எனவும், உனக்கு புவியில் தனி ஆலயம் அமையாது எனவும் பொய்சாட்சி கூறி, தாளம்பூவிடம் நீ இனது என வழிபாட்டில் பயன்பட மாட்டாய் எனவும் உரைத்திருக்காரு. தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்ட தாளம்பூவிடம், நான் எது பக்தனுக்காக புவியில் குழந்தையாக அவதரித்து உத்திரகோச மங்கை என்னும் திருத்தலத்தில் மட்டுமே பயன்படுவாய் எனவும் உரைத்திருக்கார். பிரம்மர் தன்னிடம் மன்னிப்பு கேட்டதால் அவருக்கு வழிபாடு நிகழற்றதாகவும், திருமாலின் தனது அடியை கண்டறிய இயலாதால் திருமாலை சிவனார் என உரைப்பதற்கெல்லாம் கருணாமூர்த்தியான சிவன் உடனே நாம் மூவரும் ஒருங்கிணை சிவலிங்கமாக இருக்க வேண்டும் என உரைத்திருக்காரு. அதன்படியே அடிப்பாகம் பிரம்மாவுக்கும் நடுப்பாகம் திருமாலுக்கும் மேல்பாகம் சிவனுக்கும் மாறி வேதங்கள் புகழும் சிவலிங்கம் தோன்றி நாளே மகா சிவராத்திரி நாளாக சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுறாரு. எனவே கோவிலில் இறைவன் வலம் வருவதைப் போல மலையை வலமருகின்றாங்க பக்தர்கள். மலையை சுற்றி வர இரு வழிகள் இருக்குது. மலையை ஒட்டி செல்லும் வழியில் பாறைகள் முட்கள் மிகுந்த கடின பாதையாக அமைந்திருக்கு. மலையை சுற்றியுள்ள பாதை ஜடாவரம் விக்ரம பாண்டியனால் கிபி 1240 திருப்பணி செய்யப்பட்டதாம். பொதுவாக வலம் வரும் பாதையில் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் வருணலிங்கம் மற்றும் ஈசானலிங்கம் என 8 வகையான லிங்கங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. எல்லா நாட்களிலும் மலையை மக்கள் வலம் வருகின்றாங்க. என்றாலும் முழு நினைவு நாட்களில் வலம் வருதல் சிறப்பாக கருதப்படுது. இம்மலையானது யுகங்களின் அழிவுகளில் அழியாமல் இருப்பதாக கருதப்படுது. எனவே கிருதா யுகத்தில் அக்னி மலையாகவும் திரேயா யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறியிருப்பதாக நம்பப்படுது. 8 திக்கிலும் அஷ்டலிங்கங்களை கொண்ட எண்கோண அமைப்பில் திருவண்ணாமலை நகரம் காணப்படுது. அஷ்டலிங்கங்கள் எனப்படுபவை இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் வருணலிங்கம் ஈசானலிங்கம் போன்ற லிங்கமாக இருக்குது. பௌர்ணமி நாட்களில் நம்ம கிரிவலம் வந்தோம்னா நம்முடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.